வெல்கம் டு சிம்பிளி ஷோக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹிடன் டெம்பிள். ஹிடன் டெம்பிள்னு சொல்கிறது ஹிடன் ஃபோர்ட்னு சொல்லலாம், கோட்டை. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, மேலே ஃப்ளாட்டாக கொஞ்சம். அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் ஒரு சின்ன ஒரு கிராமம் தான், படை வீடுன்னு சொல்லுவாங்க. ஏகே படை வீடு, ரேணுகம்பல் கோவில் தான் ஃபேமஸ் இந்த ஊரில். இப்போ நம்ம போக போகிற மலையோட பேர் பார்த்திங்கன்னா கோட்டைமலைன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இது வந்து ராஜகம்பீர மலைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த மலை மேலே பார்த்திங்கன்னா பழைய கோட்டையும் அப்படின்ட்டு ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ வந்து வெறும் கிருஷ்ணர் கோயில் மட்டும்தான் இருக்குது, அங்கே வந்து கோட்டைலாம் அழிக்கப்பட்டுச்சு. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு, அது இந்த ஊர் மக்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த ஊரே பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கையில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இங்கே கோவில் எல்லாத்தையுமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து அதை அவங்க ரினோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மலையோட பாதி தூரம் நம்ம வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கோட்டை வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. அது கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேமேஜாக தான் இருந்தது. இந்த எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்குமே அந்த வால் வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஹாஃப் கிலோமீட்டராச்சும் இருக்கும். இது ரெண்டு தான் இப்போதைக்கு உலக பார்க்குற நிலைமை இருக்குது, மற்றதெல்லாம் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. மேலே அந்த கிருஷ்ணர் கோயில் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் ஓப்பனில் இருக்கும், சாட்டர்டே மட்டும்தான். அந்த சாட்டர்டே காலையில் 6 மணிக்கு இந்த மாதிரி டிராக்டர்ல கீழேருந்து பீப்புள்ஸை மேலே கூப்பிட்டு வர யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா ஆஃப்டர்நூன் பூஜைலாம் முடிச்சுட்டு கீழே அவங்களே கூப்பிட்டு போய் விட்டுறாங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். மலை கிட்ட வந்துட்ட பிறகு இந்த ஸ்டெப்ஸ் போகுதுங்க. இங்கேருந்து அந்த கோவிலில் போய் சேர்றது வந்து எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும், ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்குது. இந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிரிட்ஜெலாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ புது வழின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது பழைய வழி வந்து வேறு வழியில் வரும், அந்த கோட்டை அந்த சைடில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து இப்போ அந்த பக்கம் போகிறதுக்கு வழியே இல்லை, எல்லாமே அழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா கோட்டை நல்லா கிளியராக தெரியுது. பார்த்திங்கன்னா பாதி சேவர் இடிஞ்சு கீழே வந்து கிடக்கு. இந்த பாறை பார்த்திங்கன்னா கழுகு பாறைன்னு சொல்கிறாங்க. இது எந்த பேலன்ஸ் இல்லாமல் அப்படி தனியாக வெளியே நீட்டிட்டு இருக்குது. கீழேருந்து பார்க்கலாம் கழுகோட மூக்கு மாதிரி தான் தெரியுது. நம்ம இந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இங்கே தனியாக ஒரு கோட்டை இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் வந்து வாட்ச் பண்ணுவாங்களாம் அந்த காலத்தில் இருக்க ராஜாக்கள்லாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரோட எல்லா சைட் வியூவும் தெரியுது. எங்கேருந்து ஆள்லாம் வர முடியுமோ அது எல்லாமே இங்கேருந்து பார்க்க முடியுது. இந்த இடத்த கிளியராக பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இருக்குது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து பண்ணுறது தான் கிளியராகவே தெரியுது. அதில் ஒன்றும் இங்கே தண்ணி இருக்காதான் ஆச்சரியமே. இங்கே இருக்கவங்க கேட்டால் சொல்கிறாங்க அங்கே தண்ணி வத்தவே வத்தாது எப்பயுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேவர்லாம் இடிஞ்சு விழுந்து இப்போ தரமட்டமாக இருக்குது. இந்த பிளேஸில் கிராஸ் பண்ணி நாங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கடை மட்டும் இருக்குது. இந்த கோவிலுக்கு பூஜை சாமான் வைக்கிற கடை, மஜ்ஜி பண்ண வைத்துட்ருக்காங்க. இங்கே கோவிலோட அந்த வேலைலாம் நடந்துகிட்ருக்கு, ஒன்றும் சின்ன சின்ன வேலைலாம். இங்கே வரவங்கலாம் உட்காந்து சாப்பிட்றதுக்காக இங்கே அன்னதானம் போகிறதுக்காக ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் சின்ன கோவில் தான். பட் நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது வியூலாம் பார்க்குறதுக்கு. இந்த கோபுரம்லாம் பழைய கோபுரத்தை வச்சுட்டு இவங்க கட்டியிருக்காங்க, ஏன்னு சொல்லிட்டு தெரியல. இவ்வளோ யாருக்கும் தெரியாத இந்த கோவிலை வந்து கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குன்னு நினச்சேன். பட் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணல, தனியார் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து எடுத்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது, டூம் மாதிரி, இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அது இடிச்சிட்டாங்க, அதுவும் ஏன் ரீசன் தெரியல. அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய செவரு இடிஞ்சு கீழே இருந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி செங்கலாகவே இருக்குது. இந்த ஊர் மக்களுக்கு கேட்டதுக்கு வந்து அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன வீடு மாதிரிலாம் இருந்தது, அந்த காலத்தில் கட்டின வீடு மாதிரிலாம் நாங்கள் தான் இடித்தோம்னு சொல்கிறாங்க. ஏன் அடிச்சுன்னு கேட்டால் இடிக்க சொன்னாங்க, இடித்தோம். ஆனால் யார் இடிக்க சொன்னாங்கன்னா டீட்டெயில்ஸ் தரமாட்றாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஜோனன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீர் தேக்கங்கள். இந்த மலை மேலக்கு நீர் தேக்கங்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே வத்தவே வத்தாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் நடக்கிற அன்னதானத்துக்கு தண்ணியும் அபிஷேகம் பண்ணுற தண்ணியும் இங்கேருந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மலை உச்சியில் இந்த கோவில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சிலைலாம் இருக்குது. இதை வந்து யாரும் மெயின்டைனும் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. அங்கங்கே ஒரு சிலை நீங்கள் பார்க்க முடியும் மேலே பார்த்திங்கன்னா. சீரியஸாக சூப்பரான வியூங்க. ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பிளேஸு, பட் கிளைமேட் அந்த மாதிரி இல்லை. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு எல்லாமே கிளியராக தெரியுது. அங்கங்கே ஒரு ஒரு மலை மேலேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன கிராமம் இருக்குது. இந்த கும்கி படத்தில் வர மாதிரி டேம் இருக்குது, அந்த டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது இங்கேருந்து தெரியும் உங்களுக்கு கிளியராக. சுற்றி சுற்றி சின்ன கிராமம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் கும்பலாக யாராச்சும் வந்தாங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக கிளியராக தெரிஞ்சிருங்க, அந்த மாதிரி இருக்குது. அந்த கிராமத்தோட வழி எல்லாமே தெரியுது.
அந்த காலத்தில் இங்கிருந்தால் படை வீடுன்னு ஏன் பேர் வந்ததுன்னா இங்கே போர் படைகள்லாம் நிறைய இருந்தது, இது மேலே இருந்தால் வாட்ச் பண்ணுவாங்களா யார் எந்த பக்கம் வராங்கன்னு சொல்லிட்டு. இனிமேல் சொல்ல போகிற விஷயம் தான் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். மேலே ஒரு இடத்துல வந்து காலியாக இருந்த இடம், இங்கே எதனா கோட்டை இருந்ததா இடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லை, இந்த இடம் வந்து ஹெலிபேடு ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிறதா கட்டிருக்கோம். இந்த கோவிலுக்கு வந்து பாதி மக்களுக்கு தெரியாத இந்த கோவிலுக்கு யார் வருவா எந்த ஒரு செலிபிரிட்டி இல்லை ஹெலிகாப்டரில் வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து நான் சொன்ன கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து நடத்துகிறாங்கன்னு. அந்த கம்பெனியோட ஓனர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வருவாராம், அதுக்காக கட்டப்பட்டது அந்த ஹெலிபேடு அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஜனம் மாதிரி இருக்குது, அதில் தண்ணி இருக்குது, அது எப்போவுமே வத்தாவே வத்தாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது. இந்த தண்ணி எடுத்து தான் இந்த பிரசாதம் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணல, இந்த தண்ணி தான் பண்ணுவாங்களே எப்போவுமே. இன்னும் இவ்வளோ அழுக்காக இருக்குது, எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து கொஞ்சம் வந்து குடிச்சு பாருப்பா அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் குடிச்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போனேன். சீரியஸாக இங்கே இந்த தண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். இருக்க காட்டம் பாருங்கள் நீங்களே, இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனிஷ் தாங்க தண்ணி. பட் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேன் வாட்டர் மாதிரி இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப கவுச்சி ஸ்மெல் அடிக்கணும் நினச்சேன், பட் எதுவுமே இல்லை, ரொம்ப கிளியராக இருக்குது. குடிக்கும் கேன் வாட்டர் டேஸ்ட்டு தாங்க இது. ஆக்சஸ் இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1200 AD கட்டணும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு தான், அந்த கொடி மரம் மட்டும்தான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப பழசுன்னு சொல்கிறாங்க, மற்றெல்லாம் கொஞ்சமாக புதுப்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவல் கிருஷ்ணர் கோவில், உள்ளே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சிலை இருக்குது, பட் அதுவும் வந்து பழைய சிலை இல்லை, அதை எடுத்துகிட்டு புதுசாக வச்சுருக்காங்க. அதுவும் ஏன்னு வந்து போக போக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இந்த இந்த கோவில் பார்த்திங்கன்னா சட்டெல்லாம் போட்டு போகக்கூடாது. உள்ளே சின்ன திருப்பதி அப்படின்னே சொல்லலாங்க இந்த கோவிலை. கும்பூரராய மன்னர் அப்படின்னு சொல்லுவார் ராஜா தான் இந்த ஊரில் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காரு. இங்கே கிருஷ்ணர் கோவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலும் இருக்குது, சிவனுக்கு லிங்கம் இல்லைங்க சிலை வச்சிருக்காரு. இன்னும் இந்த ஊரில் இவ்வளோ கோயில்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது, படவிடு த லேண்ட் ஆஃப் 1000 temples அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. 1000 கோவில் இந்த ஊரில், இப்போ விரல் விட்டு என்னக்கூடிய வெறும் 5-6 கோவில் மட்டும்தான் இருக்குது. இந்த ராஜாக்கள்லாம் இந்த ஊரை வந்து ஆட்சி புரிஞ்சுருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஸ்லோவாக ஓட்டி ஓட்டி பாருங்கள். அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் யூஸ் பண்ண காயின்ஸு நிறைய திங்ஸ் இந்த ஊரில் கிடச்சிருக்கு. சரி அந்த ஹெலிபேட் மேட்ருக்கு போவோம். இந்த ஊரில் எதுக்கு ஹெலிபேடு, எதுக்கு அந்த கார்ப்பரேட் கம்பெனி வரணும், அந்த கார்ப்பரேட் கம்பெனி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் வேணு ஸ்ரீனிவாசன். இவர் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி சேர்மேன் சொல்லலாம். இவர் மேலே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த சிலை திருட்டு கேஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த ஊர் மக்கள் சொன்னதை வச்சு பார்த்திங்கன்னா இங்கே இந்த பழைய கோபுரத்தை காணும் சிலையை காணும் புது சிலை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு டவுட் வந்தது. இவர் ஏன் வந்து இந்த ஊரில் இருக்க எல்லா கோவிலும் வந்து புதுப்பிக்கிறேன் இவர் வாரண்டே வந்து ஒத்துக்கணும். இந்த ஊரில் இருக்க முக்காவாசி கோவில் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ட்ரஸ்ட் மூலமாக தான் புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. இவங்க புதுப்பிக்கிற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா புது புது கலசம் புது புது செலவாக இருக்கிறாங்க. இந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க இந்த கிருஷ்ணர் கோயிலே டோட்டலாக 2 சிலை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய சிலை எங்கே எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் குரூப்லேருந்து பண்ணுறாங்களா இல்லை இந்த ஊரில் இருக்க பெரிய ஆட்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஊரில் வந்து பெரிய பெரிய குகலாம் இருக்குது, இந்த பாதாள இதில் வழிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஓடிச்சுன்னா ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.